வணக்கம். பட்டுக்கோட்டையிலிருந்து கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்துக்கு காலையில 11 மணிக்கு ஒரு அரசு பேருந்து கிளம்பிச்சு. இந்த அரசு பேருந்துல கும்பகோணத்தை சேர்ந்த பழனி, வயது 61 என்பவர். இவர் வந்து பட்டுக்கோட்டையில ஒரு கோவில நடைபெற்ற திருப்பணி வேலைக்காக வந்திருந்தாரு. அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு 26,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு கும்பகோணம் போயிட்டு அந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வங்கியில வந்து செலுத்துறதுக்காக காலையில 11 மணிக்கு கிளம்புன இந்த பஸ்ல ஏறி போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ பஸ் வந்து போயிட்டு இருந்திருக்கு. பஸ் வந்து அப்ப மன்னார்குடி பஸ் நிலையத்துக்கு வந்திருக்கு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பழனிக்கு வந்து இயற்கை உபாதை வந்து ஏற்பட்டிருக்கு. சரி, பஸ் தான் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ல கொஞ்ச நேரம் நிக்கவே, நம்ம போயிட்டு இயற்கை உபாதை வந்து கழிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து அந்த பஸ்ல இருந்து இறங்கி போயிட்டு பாத்ரூம் போயிருக்காரு. பழனி வந்து பாத்ரூம் போயிட்டு இயற்கை உபாதையை கழிச்சிட்டு வெளியே வரதுக்குள்ளேயே மன்னார்குடி பஸ் நிலையத்திலிருந்து அந்த பஸ் வந்து கிளம்பி போயிருச்சு. பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்த பழனிக்கு வந்து அதிர்ச்சி ஆயிட்டார். ஐயோ, பஸ் போயிடுச்சே, அதுல நான் வச்சிருந்த பணமும் போயிடுச்சே. இவர் பாத்ரூம் போக என்ன பண்ணிருக்கானா, தான் கொண்டு வந்த பைய வந்து தன்னுடைய சீட்டிலே வந்து வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா இவர் திரும்பி வர்றதுக்குள்ளேயே பஸ் வந்து பஸ் நிலையத்தை விட்டு வெளியே போயிருச்சு. என் பணம் போச்சே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கானா, பேருந்து நிலையத்திலே உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்காரு. அதுக்குள்ளே வந்து மன்னார்குடியில இருந்த கிளம்புன பஸ் வந்து கும்பகோணத்துக்கே வந்துட்டு, கும்பகோணத்துக்கு வந்த பிறகு அந்த பஸ்ல இருந்து எல்லாருமே வந்து இறங்கி போயிட்டாங்க. அப்போ அந்த பஸ்ல வந்து கண்டக்டரா இருந்த முருகேசன் வந்து அப்படியே பஸ் ஃபுல்லாவே வந்து அப்படியே பார்த்துட்டே வந்திருக்காரு. எல்லா பயணிகளும் இறங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அப்போ வந்து பழனியோடைய சீட்ல வந்து ஒரு பை இருக்கிறத கவனிச்சிருக்காரு. என்னடா வந்து ஆளுக்கள் யாருமே இல்லைன்னா ஒரு பை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பையை எடுத்து பார்த்திருக்காரு. அந்த பையில வந்து பணம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் பணம் இருந்திருக்கு. ஐயோ, யாரும் இந்த ரெலியா இந்த மாதிரி மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களே, சரி வந்த பிறகு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை வந்து தன்னுடைய பொருள்ல வந்து அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடி பஸ் நிலையத்தில் வந்து தன்னுடைய பணத்தை தவற விட்ட அந்த முதியவரான பழனி வந்து அழுதுட்டு இருக்கிறது பார்த்த ஒருத்தர் வந்து ஏன் பெரியவர் எங்கேருந்து அழுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் நடந்த சம்பவத்தை வந்து சொல்லியிருக்காரு. நான் இந்த மாதிரி புதுக்கோட்டையில் வந்து ஒரு கோயில் திருப்பணிக்காக போயிருந்தேன். அங்கே வேலை முடிச்சுட்டு 20,000 ரூபாய் பணத்தை வந்து டெபாசிட் பண்ணுறதுக்காக நான் கும்பகோணம் பஸ்ஸில் வந்தேன். இங்கே என்னோட மன்னார்குடியில் இறங்கி பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே அந்த பஸ் வந்து கிளம்பிருச்சு, என் பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுதுருக்காரு. கவலைப்படாதீங்க பெரியவரே, இங்கே இருக்கக்கூடிய பஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து கழக அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் வந்து புகார் கொடுங்க, அவங்க வந்து முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை தொடச்சிட்டு நேராக வந்து மன்னார்குடியில் இருந்த அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள்ட்ட போய் வந்து நடந்த சம்பவத்தை வந்து சொல்லியிருக்காரு. உடனே வந்து பழனி வந்து சொன்ன பிறகு பழனி வந்த பஸ்ல வந்து அங்க கண்டக்டராக இருந்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த கண்டக்டர் யாருன்னா கும்பகோணம் அகராத்தூர் பகுதியை சேர்ந்த முருகேசன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. உடனே வந்து மன்னார்குடியில் இருக்கக்கூடிய இந்த அரசு பஸ் கழகத்திலிருந்து ஊழியர்கள் வந்து அவரை வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க. தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்க பஸ்ல வந்த ஒருத்தரோட பேக் வந்து மிஸ் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி பாத்ரூம் இறங்கியிருக்காரு, அதுக்குள்ள நீங்க வந்து பஸ் எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து புகார் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா சார், அந்த பையன் எங்கிட்ட தான் இருக்கு, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன், அவரை நேரா வந்து கும்பகோணம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த தகவல் வந்து பழனி கிட்ட சொல்லிட்டோன்னே பழனிக்கு வந்து கையும் போல காடு நோடல, அப்ப நம்ம பணம் வந்து பறி போல நம்ம பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல உடனே வந்து அவர் மன்னார்குடியிலிருந்து கும்பகோணத்துக்கு கிளம்பி வந்திருக்காரு. கிளம்பி வந்து இந்த மாதிரி அந்த பணத்து சம்பந்தமான அடையாளங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு அந்த பஸ் கண்டக்டர் வந்து சொல்லியிருக்காரு. உடனே வந்து அந்த பஸ் கண்டக்டர் வந்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து கழக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பொறியாளரான ராஜமோகனுடைய முன்னிலையில கண்டக்டரான முருகேசன் அந்த பழனியிடம் அவர் தொலைத்த 20,000 ரூபாய் பணத்தை வந்து ஒப்படைச்சிருக்காரு, அவருடைய பேகை வந்து ஒப்படைச்சிருக்காரு. இப்படி பஸ்ல வந்து தவறவிட்ட பணத்தை வந்து அவர் எடுத்துக்காம இல்ல பஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லி பொய் சொல்லாம உரியவர்கிட்ட வந்து கண்டக்டர் முருகேசன் திருப்பி கொடுத்தது வந்து தற்போது நிகழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.